தமிழ் மக்களின் காணிகளை படையினர் ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் ஆக்கிரமித்த நிலங்களை மீள ஒப்படைக்க கோரியும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் நேற்று புதன்கிழமை கவனயெடுப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகிய அமைப்புகள் தங்கள் ஒத்துழைப்பை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 5 வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டிலையும் நண்பர்களுடைய வீட்டிலையும் சரியான இனியிலுண்ட கஷ்டத்தின் நிமித்தத்தில் எங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளையுண்ட பிரச்சனைகளும் படிக்கவும் இல்லாத அப்படியான கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் இடம் எல்லாம் வந்து பார்த்தவ நாங்கள் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தவ பார்த்து போட்டோம். இன்னும் அதுக்கு ஒரு முடிவும் சொல்லவில்லை. எல்லாரும் அந்த மழை வெயில் எல்லாம் கஷ்டப்படினோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிம்மதியாக இல்லை. எல்லாரும் சுதந்திரமாக இருக்கினோம். இது வசதியாக வீடுகளில் நாங்கள் வீடுகள் இல்லாமல் நாங்கள் ரோட்டாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் திரிஞ்சு எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கே விடுவினம் எப்போ விடுவினம் என்ன மாதிரி என்று எங்கட இடங்களில் போய் போய் நாங்கள் சந்தியில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். உடனடியாக இராணுவம் இந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இடமளித்து அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஒரு நியாயமான அரசியல் தீர்வு எட்டப்படும் இடத்தில் தான் மக்களது வாழ்வாதாரம் இலங்கை என்பது இலங்கையாக இருக்கும். இல்லை, இலங்கை என்பது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் கஜேந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம், பசுபதி பிள்ளை உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை அவதானிக்க முடிந்தது. ராணுவ ஆட்சியை விஸ்தரிப்பதற்காக நிலங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கின்ற அமைச்சர்களும் எடுபிடி கட்சிகளும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எதுவுமே நடைபெறாதது போல செய்து கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நில ஆக்கிரமிப்புகளை கைவிடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.